பாரத குடியரசின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு மங்களகரமான தருணத்தை முன்னிட்டு நான் தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளுக்கு என் நல்வாழ்த்துக்களையும் நல்விருப்பங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நாட்டினை அந்நிய ஆட்சியிடமிருந்து மீட்டு நமக்கு சுதந்திரத்தை அளித்த கணக்கில்லாத உயிர் தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆகியோரின் தியாகங்களுக்கு நான் என் இதயம் நெகிழ்ந்த அஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன் நமது இராணுவத்தினர் பாதுகாப்பு அமைப்புகள் காவல்துறையினர் ஆகியோருக்கு என் அக்கறையான வணக்கங்களை தெரிவிக்கிறேன் அவர்கள் இடைவிடாத விழிப்புடன் இருந்து சாகசம் மற்றும் தியாகங்களை புரிந்து நமது நாட்டின் இறையாண்மையையும் ஆழ்புல கட்டுறுதியையும் பாதுகாக்கிறார்கள் மேலும் உள்நாட்டில் அமைதி ஸ்திரத்தன்மை சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதி செய்து இயற்கை பேரிடர்களின் போது பாதிக்கப்படுவோரை மீட்டு நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் சூறாவளி புயலான மிக்ஜாங் மற்றும் நமது மாநிலத்தின் தென் மாவட்டங்களில் பெய்த இடைவிடாத மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை மீட்டு நிவாரணம் அளிப்பதிலே தன்னலமற்ற தலைசிறந்த சேவை புரிந்த தன்னார்வலர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நான் என் ஆழமான பாராட்டுகளையும் முனைப்பான நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் நிலவுக்கு மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான பயணமான சந்திரயான் மூன்று சூரியனுக்கு மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான பயணமான ஆதித்யா எல் ஒன்று ஆகியவை மூலம் நமது விஞ்ஞானிகள் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் இது தேசத்திற்கு பெற்றுத்தந்த பெருமிதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் சர்வதேச விளையாட்டுக்களில் சாதனை படைக்கும் அளவுக்கு பதக்கங்களை வென்ற நமது தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டியில் கேடயத்தை வென்றமைக்கு இளம் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே பாரதம் கருத்தை கவரும் பல சாதனைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே படைத்திருக்கிறது சில குறிப்பிடத்தக்க சாதனைகள் என்றால் உலகின் பெரிய பொருளாதாரங்களில் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக பாரதம் உள்ளது உலக அளவில் பத்தாவது இடத்திலிருந்து பாரதம் என்ற ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக ஆகியிருக்கிறது விரைவிலேயே இது மூன்றாவதாக ஆக தயார் நிலையில் உள்ளது நமது குடிமக்களில் இருபத்தி ஐந்து கோடி பேர் ஏழ்மையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாம் நமது பிரத்யேகமான ஐந்து ஜி வலை அமைப்பை உருவாக்கியதன் வாயிலாக தலைசிறந்த உலக நாடுகள் சிலவற்றில் மிக வேகமான நாடாக ஆகியிருக்கிறோம் உலகின் ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பில் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக நாம் ஆகியிருக்கிறோம் உலகின் தலைசிறந்த கடற்படைகளில் ஒன்றாக நாம் ஆகியிருப்பதோடு முதல் விமானம் தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்தை கடற்படை பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறோம் நமது ஜி டுவெண்ட்டி தலைமை வாயிலாக நாம் அனைவரையும் உள்ளடக்கிய பாரபட்சமில்லாத நீடித்த உலக எதிர்காலத்திற்கான மனிதனை மேம்படுத்தும் மாதிரியை அளித்தது மட்டுமல்லாமல் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற கருத்தையும் முன்வைத்தோம் வரலாற்று பூர்வமான பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியதன் மூலம் பெண்களின் அதிகார பங்களிப்பு விஷயத்தில் மாபெரும் ஏற்றம் கிடைத்திருப்பதோடு ஜனநாயக ஆளுகையின் மிக உயர்ந்த மட்டங்களில் பெண்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே அனைவருடனும் அனைவருக்கான முன்னேற்றம் அனைவருடைய முயற்சி என்ற உணர்வை ஒட்டி நமது தேசம் நமது குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான குடி உரிமையின் முக்கியமான உட்கூறுகளான அனைவருக்குமான நல்வாழ்வு பராமரிப்பு கல்வி குடிநீருக்கான அணுகல் சமையல் எரிவாயு கழிப்பறை வசதி மின்சாரம் மற்றும் டிஜிட்டல் இணைப்பு ஆகியவற்றில் மாபெரும் உயர்வை கண்டிருக்கிறது வீடில்லாத ஏழைகளுக்கு சுமார் நாற்பது லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன பாரதத்தின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளும் நேரடி ஆதாய மாற்றமும் வளர்ந்த நாடுகளே கூட மூக்கில் விரலை வைக்கும் அளவுக்கு இருந்ததோடு வளரும் நாடுகளுக்கு உத்வேகம் அளிப்பவையாகவும் இருக்கின்றன நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே நமது மாநிலமான தமிழ்நாடு உலக சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியை மிகச் சிறப்பான வகையிலே நடத்தியதன் வாயிலாக சர்வதேச விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தும் திறன் நமக்கு உண்டு என்பதை செய்து காட்டியிருக்கிறோம் சர்வதேச மற்றும் தேசிய விளையாட்டுகளில் பதக்கங்களை வென்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமையைச் சேர்த்தார்கள் தமிழ்நாட்டின் நமது இளம் ஆடவர் பெண்டர் மாஸ்டர் ஆர் பிரக்னானந்தா வைஷாலி ரமேஷ் பாபு மாரியப்பன் தங்கவேலு தீபிகா பல்லிக்கல் ஜோஷ்னா சின்னப்பா சி ஏ பவானி தேவி ஷரத்கமல் சத்யன் ஞானசேகரன் போன்றவர்கள்தான் இந்தியாவை விளையாட்டுக்களின் சூப்பர் பவராக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே ஆக்குவதில் முதன்மையானவர்கள் நண்பர்களே அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளின் அமிர்த காலத்திலே நமது தேசத்தை ஒரு முழுமையான வளர்ச்சியடைந்த நாடாக விகசித் பாரத்தாக ஆக்க தேவையான உறுதிப்பாடு தன்னம்பிக்கை சக்தி உற்சாகம் ஆகியவற்றுடன் பாரதத்திற்கான புத்தாண்டு பிறந்திருக்கிறது சில நாட்கள் முன்பாகத்தான் குழந்தை ஸ்ரீராமனுக்கு அயோத்தியில் மகோன்னதமான ஸ்ரீராமர் ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை என்ற யுகாந்திர புனித நிகழ்வு நிறைவேறியது இந்த வரலாற்று பூர்வமான நிகழ்ச்சி நாடு முழுவதிலும் சக்தியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மக்களின் மனங்களில் ஒரு முழுமையான வளர்ந்த பாரதத்தை உருவாக்க தேவையான தன்னம்பிக்கை புதிய ஆற்றல் ஆகியவற்றையும் இட்டு நிரப்பியது ஸ்ரீராமன் நமது தேசிய சின்னமாக உத்வேகமாக இருந்து வந்திருக்கிறார் பாரத நாட்டின் அனைத்து குடிமக்களின் இதயங்களிலும் வாசம் செய்யும் அவர் பாரதத்தை இணைக்கும் அனைவருக்குமான பாலமாகவும் இருக்கிறார் அவர் கருத்தூக்கத்தின் மொத்த உருவம் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் ஆதர்சங்களான நல்லாளுகைக்கான முழு பெரும் எடுத்துக்காட்டாக ராமராஜ்யம் விளங்குகிறது நண்பர்களே ஸ்ரீராமனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆழமான தொடர்பு உண்டு அவரது கதையானது சங்ககாலம் தொட்டு தமிழ் இலக்கியத்திற்கு உத்வேகத்தையும் வளத்தையும் சேர்த்து வந்திருக்கிறது கர்நாடக இசையின் ஆன்மாவாக இது விளங்குவதோடு மட்டுமல்லாமல் நமது பாரம்பரிய நடனத்திற்கும் வளமை கூட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில்தான் ஸ்ரீராமனின் மிக தீவிரமான பக்தரும் மாபெரும் கவியுமான கம்பர் ராமாவதாரத்தை தமிழிலே இயற்றினார் சம்ஸ்கிருதத்திலே வந்த முதல் இராமாயணத்திற்கு பிறகு பிற பாரத நாட்டு மொழிகளுக்கெல்லாம் முன்பாக ஸ்ரீ ராமகாதையை அறிவித்தவர் கம்பர் மட்டுமே நண்பர்களே மிகச்சிறந்த கம்பர் பிறந்த புனித இடமான தேரெழுந்தூர் செல்லும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அவருடைய பிறந்த இடம் என்று கருதப்படக்கூடிய கம்பர் மேட்டிலே அவருடைய அரூபமான இருப்பை என்னால் உணர முடிந்தது கம்பரின் மீது உள்ளூர் மக்கள் கொண்டிருக்கும் அன்பும் பக்தியும் என்னை ஆழமாக தொட்டன ராமாவதாரம் காவியத்தை எழுதிய பிறகு மாபெரும் கம்பர் அதனை திருவரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் சுவாமிக்கு முன்பாக வைத்தார் என்று நம்பப்படுகிறது தனது பாடல்களை வாசித்ததாக கருதப்படும் கம்பர் மணிமண்டபம் ஒன்று திருவரங்கம் ஆலய வளாகத்துக்குள்ளே உள்ளது கம்பர் மணிமண்டபத்துக்குள்ளே அமர்ந்து தியானம் செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது கடந்த சுமார் ஈராண்டுகளிலே இந்த அழகான மாநிலத்தின் பல இடங்களுக்கு செல்லும் நற்பேறு கிடைத்திருக்கிறது முனைப்புள்ள பெண்களையும் விவசாயிகளையும் மீனவர்களையும் இளைஞர்களையும் நான் சந்திக்க முடிந்திருக்கிறது புதிய பாரதத்திலே பிறப்பெடுக்கும் பெண் சக்தியின் அழகான கதைகளை பல்வேறு சுய உதவிக் குழுக்கள் வாயிலாக நமது பெண்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் நமது உழவர்கள் முற்போக்கானவர்கள் புதுமைகள் படைப்பவர்கள் துணிவுள்ளவர்கள் இயற்கை மற்றும் உயர்ம வேளாண்மை சுற்றுச்சூழலுக்கு இசைவான வேளாண்மை சிறுதானிய வேளாண்மை பன்முகப்படுத்தப்பட்ட வேளாண்மை மற்றும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்களான உணவு பதப்படுத்தல் போன்றவற்றில் அவர்களின் அதிகரிக்கும் ஆர்வம் மிகவும் பாராட்டத்தக்கவை நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு நமது மீனவர்கள் விலை மதிப்பில்லாத பங்களிப்பை அளித்து வந்திருக்கின்றார்கள் தென்தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வரலாறு காணாத மழை மற்றும் வெள்ளம் போன்ற தீவிரமான இயற்கை இடர்களை தாண்டி மீட்பு மற்றும் நிவாரணம் அளிப்பதில் நமது மீனவர்களின் பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியவை துணிவுள்ள நமது இளைஞர்கள் நுண் சிறு மற்றும் நடுத்தர துறைகளை இயக்கி வருவதோடு மேலும் மேலும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதன் வாயிலாக நமது தேசத்தின் பொருளாதாரத்திற்கு மகத்தான பங்களிப்பை அளித்து வருகிறார்கள் நமது விஸ்வகர்மாக்கள் பல்வேறு துறைகளில் உள்ள கைவினைஞர்கள் நமது சமுதாயத்திற்கு மதிப்பான அவசியமான சேவைகளை அளித்து வந்திருக்கிறார்கள் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதோடு மேலும் வருமானம் ஈட்டவும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே மிகச்சிறப்பான மனிதவளம் நல்ல கட்டமைப்பு வசதிகள் நல்ல தொழில்துறை கொண்ட நமது மாநிலம் நமது தேசத்தின் வளர்ச்சிக்கான கிரியா இருக்கும் வல்லமை வாய்ந்தது மேலும் மேலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் நமது இளைஞர்களுக்கு வாய்க்கப் பெற வேண்டும் என்பது அவசியமானது அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தின் முன்னேறி வரும் தொழில்நுட்பங்களுக்கு உகந்த திறன்கள் குறிப்பாக அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவது அவசியம் தொழில் முனைவு தொடர்பாக நமது இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பது அவசியமானது தற்போது இருக்கும் வேலை தேடும் கண்ணோட்டம் என்பது மாறி அதிகமானோர் வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாக ஆக வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் அடல் புதுமைகள் கண்டுபிடிப்பு திட்டமானது பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் மேலும் அதிக புதுமைகள் படைக்கும் பரிசோதனை கூடங்களையும் புதுமைகளை உருவாக்கும் மையங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விஷயத்தில் நமது மாநில அரசும் கூட முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கிறது துணிவோடு செயல்படுங்கள் என்று பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களிடம் நான் வலியுறுத்துகிறேன் எடுத்துக்காட்டுகளாக விளங்கி அவர்கள் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் முன் எப்போதும் இல்லாத அளவிலும் வேகத்திலும் பாரதம் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது இன்று அனைத்து மாநிலங்களும் போட்டித்தன்மையோடும் இலக்கை அடைய துடிக்கும் உணர்வோடும் பயணிக்கின்றன வளர்ச்சிப் பாதையில் பலகாலமாக பின்தங்கியிருந்த மாநிலங்களெல்லாம் இன்று தெளிவாகவும் உறுதிப்பாட்டுடனும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றன உலக வர்த்தகங்களெல்லாம் நமது நாட்டினை முதலீடு செய்ய மிகவும் விரும்பத்தக்க இடமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உலக விநியோகச் சங்கிலியின் முக்கியமான இணைப்பாகவும் உணர்கிறார்கள் உலக மற்றும் பிராந்திய புவிசார் அரசியல் சூழல் பாரதத்திற்கு மிகவும் சாதகமானதாக விளங்குகிறது இது நமக்கு வரலாற்று ரீதியாக மிக மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் நமது மாநிலம் இதனை முழுமையாக சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சரித்திர சரித்திரபூர்வமான சந்தர்ப்பம் குறித்து நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதோடு நாட்டிற்கு நம்மாலான அனைத்தையும் செய்ய வேண்டும் நமது வளம் நிறைந்த தமிழ் பாரம்பரியம் மற்றும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையோடு நாம் இதை செய்ய வேண்டும் நண்பர்களே இந்த தேசிய பயணத்தில் நாம் ஓர் குடும்பமாக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் அவற்றால் ஏற்படும் வன்முறை ஆகியன குறித்து அவ்வப்போது வரும் ஊடகச் செய்திகள் மிகவும் வலி ஏற்படுத்துகின்றன நமது இளைஞர்களில் சிலர் பொதுவெளியில் ஜாதியை குறிக்கும் பட்டைகளை மணிக்கட்டில் அணிவது ஆன்ம உளைச்சலை ஏற்படுத்துகிறது வெட்க வைக்கிறது இத்தகைய பழக்கங்களும் நடவடிக்கைகளும் மிகவும் பிற்போக்கானவை இவை விரைவில் ஒழிக்கப்படுவதை நோக்கி விழிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நமது மக்களிடத்திலே மிகப்பெரிய அளவில் ஆக்கபூர்வமான சக்தி நிரம்பி இருக்கிறது தங்கள் சுயமுனைப்பு காரணமாக சமூகத்திற்கு பலர் மகத்தான சேவை புரிந்து வருகிறார்கள் நமது சக குடிமக்களில் தேவைப்படுவோருக்கும் அனைத்தையும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சிலர் உதவி செய்து வருகிறார்கள் சமுதாயச் சொத்துக்களை சிலர் மேம்படுத்துகிறார்கள் சிலரோ புதியவற்றை உருவாக்கவும் செய்கிறார்கள் சிலர் ஆறுகள் ஓடைகள் இயற்கை நீரமைப்புகளை சுத்தப்படுத்தி மீட்டெடுக்கும் பணியில் அர்ப்பணிப்போடு இருக்கின்றார்கள் சிலரோ காடுகளை பாதுகாப்பதிலே கருத்தாக இருக்கிறார்கள் நமது மாநிலத்தின் போற்றப்படாத நாயகர்களைப் பற்றி தனது மனதின் குரலில் மாண்புமிகு பாரத பிரதமர் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார் இயல்பாகவே நற்குணம் வாய்க்கப் பெற்ற நமது எளிய மக்கள் மேலும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அவர்களின் சக்தி நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையானது இந்த கோணத்திலே ஒரு எளிய முன்னெடுப்பை மேற்கொள்ளும் முகத்தான் சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சேவையை நமது மாநிலத்திலே மேற்கொண்ட போற்றப்படாத நாயகர்களை கௌரவிக்க குடியரசுத் திருநாளன்று விருதுகளை அளிக்கவிருக்கிறது நண்பர்களே இது பாரதத்திற்கு பொன்னான தருணம் உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நீடித்த எதிர்காலத்துக்கான பாதையை காட்டவும் உலகம் நம்மை நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்புக்களோடும் நோக்குகிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகையே ஒரு குடும்பமாக பார்க்கும் பாரதத்தின் உள்ளார்ந்த கலாச்சார பண்பாண்மை உலகத்தின் நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறது உலகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையிலே நாம் எழுவோம் முழு திறன் படைத்த பாரதமாக நாட்டை உருவாக்க நமது மிகச்சிறப்பான முயற்சிகளை அளிப்போம் நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என் சிறந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க பாரதம் நன்றி